ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே பாலம் தான் மண்டபத்துக்கும் பாம்பனுக்கும் இடையில முதல் முதல்ல இந்தியாவில் கடலில் போடப்பட்ட ரயில்வே பாலம். இந்த பாலத்தோட பேர் வந்து பாம்பன் பாலம். இதோட நீளம்னு பார்த்தோம்னா 2.2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த பாம்பன் பாலம் தான் இந்தியா மெயின்லேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்திய நிலப்பரப்பையும் பாம்பன் தீவுன்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம் ஐலாண்டையும் ஆரம்பத்தில் கனெக்ட் பண்ணியிருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய வண்டி வாகனங்கள் அதாவது பஸ்ஸு கார்லாம் போகக்கூடிய பாலத்தோட பேர் வந்து அன்னை இந்திரா காந்தி பாலம். அங்கே நின்று இந்த பாம்பன் ரயில் பாலத்தை பார்க்குறதே ஒரு தனி சுகம் தான். அதுலேயே அந்த பாலத்தில் ஸ்லோவாக போகிற ட்ரெயினை பார்க்குறதுக்கும் அந்த ட்ரெயின் ஊழ விட்டுட்டு போகிறத கேட்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளக்காரங்களால் 1914 பிப்ரவரி 24 மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு 109 வயசு, இன்னும் 15 நாள் ஆச்சுன்னா 110 வயசு. இந்த பாம்பன் பிரிட்ஜோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா கப்பல் போகும்போது வரும்போது கத்திரி வடிவத்தில் இருக்கிற ஒரு இடம் மட்டும் ஓப்பன் ஆகும். அதோட பேர் வந்து டபுள் லீஃப் பேஸ்குல் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலேயுமே மேனுவலாக லிவர் வச்சு கையில் சுற்றி தான் கப்பல் வரும்போது ஓப்பன் பண்ணுவாங்க. பழைய பாலத்துக்கு வயசானதால இப்போ புதுசாக பக்கத்தில் ஒரு ரயில் பாலம் கட்டியிருக்காங்க. அதில் வந்து வெர்டிகல் லிஃப்ட் கிரேட்டர் அதாவது பெரிய கப்பல்கள் கிராஸ் பண்ணும்போது செங்குத்தாக மேல் நோக்கி தூக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்தியாவோட முதல் வெர்டிகல் லிஃப்ட் ரயில்வே சி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்பன் பாலத்தில் ட்ரெயினில் போகிறதே ஒரு தனி அனுபவம்னு தான்.